black pepper எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது சம்திங் லைக் வறுவல் மாதிரி தான் இருக்கும். இது இந்த ரெசிபி. இங்கே நான் ப்ரான்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது கொஞ்சம் மீடியம் சைஸ் ப்ரான்ஸ். ப்ரான்ஸ் வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் இன்றைக்கி ஒரு 2 ஸ்மால் பொட்டேட்டோ கூட எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பொரிச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். பொட்டேட்டோ வந்து ஆக்சுவலி ஆப்ஷனல். உங்களுக்கு இந்த ப்ரான்ஸ் கூட இருந்துச்சுன்னா இந்த பொட்டேட்டோ போட தேவையில்லை. ஃபர்ஸ்ட் இந்த ப்ரான்ஸை நான் முதல்ல கொஞ்சம் குக் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். அங்கே ஒரு பேன் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இந்த பேனில் நம்ம அதை பொட்டேட்டோ பொரிச்சது. கொஞ்சமாக மஞ்சத்தூள், ப்ரான்ஸ் இப்போ ஹாஃப் குக் ஆயிடுச்சு. அடுப்பு அரைச்சிட்டு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து முதல்ல வச்சுக்கலாம். அடுத்து நான் இங்கே ஒரு பெரிய பேன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் போட்டுக்கலாம். இங்கே நான் கொஞ்சம் ஜிஞ்சர், கார்லிக், ஸ்மால் ஆனியன் இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து இதில் நான் இங்கே 1 டீஸ்பூன் ஃபிஷ் கறி பவுடர், கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் தூள் கூட எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டுக்கலாம். அடுத்து இங்கே வந்துட்டு ஒயஸ்டர் சாஸ், அப்புறம் லைட் சோயா சாஸ். நான் வந்து இந்த ஸ்வீட் லைட் சோயா சாஸ் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் கேரமல் சாஸ் கொஞ்சோண்டு, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் போட்டுக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். முதல் இந்த ப்ரான் நம்ம வேக வச்சோம்ல அந்த தண்ணி இருக்கும், அதுவே கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். அதை எல்லாத்தையும் ஊற்றிடலாம். இது இப்போ நல்லா ஒரு பாயில் வரட்டும். இந்த கிச்சாப்லாம் போட்டிருக்கிறதுனால அதில் உப்பு இருக்கும். உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்குங்க. அடுத்து இங்கே நான் 2 டீஸ்பூன் பிளாக் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி இடித்து வச்சுருக்கேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மல்லி கூட போட்டிருக்கேன். இப்போ அதையும் போட்டுக்கலாம். இந்த ப்ரான் டிஷ் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும்.
இப்போ ரெடியாக இருக்குது. அடுத்து இதில் கடைசியாக நம்ம அந்த பொட்டேட்டோவும் ப்ரான்ஸும் போட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் கிண்டி எடுத்துடலாம். ஏன்னா அந்த ப்ரான்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம வேக வச்சாச்சு. ஒரு வாட்டி உப்புலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க, எல்லாம் உங்களுக்கு சரியாக இருக்கானு. யாருக்கெல்லாம் ப்ரான்னா ரொம்ப பிடிக்கும்னா அவங்களுக்கு இந்த ரெசிபி கன்ஃபார்மாக பிடிக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எனக்கு சீ ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும். ஃபிஷ், ப்ரான்ஸ், க்ராப்ஸ் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த ப்ரான்ஸ் பிளாக் பெப்பர் ரெடி ஆச்சு. கடைசியாக அதில் மல்லி இலை கொஞ்சம் போட்டுட்டு அடுப்பு அரைச்சிடலாம். நீங்களும் இந்த ப்ரான்ஸ் பிளாக் பெப்பர் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இன்றைக்கி எனக்கு ஜாலி ஜாலி டின்னருக்கு நான் இதை செஞ்சுருக்கேன். ஐம் கோயிங் டு என்ஜாய் மை டின்னர். நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.